ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் சாப்டர் செவன் மின்சுரேஷன் அளவியல் அதில் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒன்ல இருக்க சம்செல்லாம் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் த ரேடியஸ் த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் திய சிலிண்டர் ஆர் இன் தி ரேஷியோ ஃபைவ் இஸ் டு செவன் அண்ட் இட்ஸ் கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஸ்கொயர் சென்டிமீட்டர் Find its radius அண்ட் ஹைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதங்கள் அஞ்சு 7 ஏழு ஆகும் அதன் வலைப்பரப்பு ஐயாயிரத்தி ஐநூறு சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்னு அதாவது ரேடியஸ் வந்து ரேடியஸும் ஹைட்டும் வந்து ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க இதை வந்து நம்ம ரேடியஸு ஹைட்டே வந்து நம்ம வேல்யூஸில் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா அதுதான் நமக்கு இது அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது மொத்த வலைபரப்பு என்னென்னு கொடுத்துட்டாங்க இப்போது ஒரு அது வந்து ஒரு உருளைன்னு சொல்லிவிட்டாங்க கொடுத்துருக்க எல்லாம் நம்ம ஞாபகத்துக்கணும் இப்போ உருளைன்னு சொல்லிவிட்டாங்க அப்போது உருளைக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அதில் என்ன கொடுத்துருக்காங்க வலைப்பரப்பு அப்போ உருளையின் வலைப்பரப்புக்கு உரிய ஃபார்முலா தான் வந்து இந்த சம்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது எந்த கொடுத்துட்டாங்க ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க ஆனால் அதோடய ஒரிஜினல் வேல்யூ என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன ஒரிஜினல் வேல்யூ ஆரம் மற்றும் உயரம் தட் மீன்ஸ் ஹைட் அண்ட் ரேடியஸ் அண்ட் ஹைட் அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிடலாம் சம்ஸ் பார்க்கலாம் சொல்யூஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லெட் த ரேடியஸ் பி ஃபைவ் எக்ஸ் அண்ட் த ஹைட் பி செவன் எக்ஸ் ஏன்னா ஃபைவ் இஸ் டு செவன் தானே நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நான் இது கூட ஒரு வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணுற எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா அது கூட இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரேடியஸ் தெரிஞ்சிடும் ஸோ அந்த தெரியாத வேல்யூ தான் நான் எக்ஸுன்னு இங்கே வச்சுருக்கேன் அதை தான் நான் நீங்கள் எழுதியிருக்கேன் லேட் த ரேடியஸ் பி ஃபைவ் எக்ஸ் அண்ட் த ஹைட் பி செவன் எக்ஸ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கேவ்டு சர்ஃபேஸ் ஏரியா அவங்களே வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு சிலிண்டரோட கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா அதோட வலைபரப்பு வந்து கொடுத்துட்டாங்க ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதாவது ஒரு உருளையின் வலைபரப்பு வந்து ஐயாயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டா அதை நான் அப்படி எழுதியிருக்கேன் இது ரெண்டும் கிவ்வன் நெக்ஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலே என்ன டூ பை பைஆர்ஹெச் இது எதுக்கு ஈக்குவல் இந்த வேல்யூக்கு ஈக்குவல் தானே ஸோ நான் அதை அப்படி எழுதியிருக்கேன் அப்போ பையோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும் டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் த்ரீ அப்போ டூ இன்டூ டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் ஆர் வந்து எனக்கு என்னென்னு தெரியும் ஃபைவ் எக்ஸ் ஆருங்கிறது ரேடியஸ் ஸோ ஃபைவ் எக்ஸ் த்ரீ ஸோ அந்த ஃபைவ் எக்ஸ் நான் அப்படியே போட்டிருக்கேன் இந்த எக்ஸுங்கிறது எனக்கு தெரியாத ஒரு வேல்யூ ஸோ அதைத்தான் நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம் ஸோ ஃபைவ் எக்ஸ் இன்டூ 7X, height, ஹைட்டு ஹெச் வந்து செவன் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை நான் அப்படியே நெக்ஸ்ட்டு டூ டுவெண்ட்டி டூ இந்த 7 இந்த செவனும் கேன்சல் ஆயிது ரிமைனிங் என்ன இங்கே என்ன இருக்கு எக்ஸ் இருக்குது இங்கே ஃபைவ் எக்ஸ் இருக்குது டூ இன்டூ ட்வெண்ட்டி டூ இருக்குது அதை நான் அப்படியே எதிக்கிறேன் டூ இன்டூ ட்வெண்ட்டி

டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கிது அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும்னேன்னு இதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் எடுக்கணுமா அப்போ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ரூட் எடுத்தால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடுமா ஸோ எக்ஸு இங்கே நான் எழுதுகிறேன் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இங்கே இன்னும் இருக்குது ஸ்கொயர் எடுக்கு அப்போ கேன்சல் ஆயிடுமா அப்போ ஃபைவ் சென்டிமீட்டர் அப்போது அவர் எக்ஸ் வேல்யூ வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் இப்போது இந்த ஃபைவ் இந்த எக்ஸ் இடத்துல ஃபைவ் போட்டோம்னா நமக்கு ரேடியஸ் கிடச்சிடுமா ஹைட்டு இந்த எக்ஸ் இதெல்லாம் இந்த ஃபைவ் போட்டோம்னா நமக்கு ஹைட் கிடச்சிடுமா நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை தான் நம்ம பண்ணப்போம் போகிறோம் ஸோ ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் திஸ் இஸ் அவர் எக்ஸ் வேல்யூ ஓகேங்களா திஸ் இஸ் அவர் எக்ஸ் வேல்யூ ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் போட்டோம்னா என்ன டுவெண்ட்டி ஃபைவ் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து செவன் இன்ட்டு ஃபைவ் எக்ஸ் வேல்யூ வந்து ஃபைவா ஸோ ஃபைவ் போட்டுக்கலாம் அப்போ தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் ரேடியஸும் நம்ம ஹைட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் கொஸ்டினில் கேட்டிருந்தது இது தானே ஸோ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் எ சாலிட் அயன் சிலிண்டர் ஹாஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 1848 square meter. Its curved surface area is 5 5 சர்ஃபேஸ் ஏரியா இஸ் total ஃபைவ் சிக்ஸ்த் ஆஃப் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் தி அயர்ன் சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு சதுரம் மீட்டர் மேலும் அதன் வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பில் ஆறில் ஐந்து பங்காகும் எனில் இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் கண காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ஸ்கொயர் சென்டிமீட்டர் இது கொஸ்டின்ல கொடுத்திருக்க கிவ் ஒன் ஒன் ஓகேங்களா நெக்ஸ்ட் டூ பைஆர் டூ பைஆர் ஆர் அதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டர் சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறக்கானதான் நான் எழுதியிருக்கேன் அது எதுக்கு ஈக்குவல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எய்ட்க்கு ஈக்குவல் ஸோ இதை இது வந்து நான் ஃபஸ்ட் யுவேஷன் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க ஆறில் ஐந்து பங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆறு அஞ்சு இந்த ஆறில் வந்து அஞ்சு பங்குன்னு சொல்லியிருக்காங்க அதை நான் எழுதிக்கிறேன் இது வந்து அது கூட இது கொடுத்துருக்க வேல்யூ ஓகேங்களா மேலும் அது இங்கே கொ கொஸ்டின்ல இருக்கு பாருங்க சதுர மீட்டர் மேலும் அதன் வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பில் தான் மொத்த புறப்பரப்பு அதில் வந்து ஆறில் ஐந்து பொங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மொத்த பரப்பே இது மல்டிப்ளை பண்ணணும்ல அதுதான் எங்கே இருக்கா ஃபை டிவைட் பை சிக்ஸ் இன்ட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதி இருக்கா அப்போ கௌட் சர்ஃபேஸ் ஏரியா என்ன டூ பைஆர்ஹெச் ஈக்குவல் டு அது எதுக்கு ஈக்குவல் இதுக்கு ஈக்குவல் இப்போ ஃபைவ் பை சிக்ஸ் இன்ட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் இதை இதே சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் த்ரீ நாட் எயிட் கிடைக்கும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது ஃபைவ் இன்ட்டு த்ரீ நாட் எயிட் அப்போ டூ பைஆர்ஹெச் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு த்ரீ நான் நாட் எ போட்டு என்ன கிடைக்கும் ஃபார்ட்டி கிடைக்குமா அதுதான் எங்கள் எழுதியிருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அப்போ டூ பை பைஆர்ஹெச் ஈக்குவல் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஸ்கொயர் மீட்டர் இது என்னோடய செகண்ட் இக்வேஷனை எடுத்துக்கிறேன் இப்போது சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறேன் சப்ஸ்டியூட் வேல்யூ செகண்டில் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபஸ்ட் இக்குவேஷனோட வேல்யூ வந்து செகண்டில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறேன் அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன டூ பைஆர் ஹெச் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் அதை நான் எழுதிக்கிறேன் அப்போ இது உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் டூ பைஆர் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் டூ பைஆர் ஆர்ஆர் இருக்குது ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு தௌசண்ட் ஃபோ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் அப்போ டூ பைஆர் ஹெச்சோட வேல்யூ என்ன தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஸோ இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ சக்ஸுவேட் பண்ண போகிறேன் புரிஞ்சுதான் நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டெப் தான் பண்ண போகிறோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ப்ளஸ் டூ பைஆர் ஸ்கொயர் ஈக்குவல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் அப்போ டூ பைஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் இந்த பக்கம் இருக்க ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும் மைனஸ் ஆகும் மைனஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது த்ரீ நாட் எயிட் கிடைக்கும் அப்போ டூ பைஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன த்ரீ நாட் எயிட் அப்போ டூ இன்டூ பையோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் அப்ளை பண்ணலாமா இன்டூ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டூ த்ரீ நாட் எயிட்டா அப்போ ஆர் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஆஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுட்டு இது எந்த பக்கம் கொண்டு போனால் அப்படியே ஆகுமா அப்போ டூ வந்து கீழே வரும் இந்த டுவெண்ட்டி டூ வந்து கீழே வந்துடும் இப்போ செவன் வந்து மேலே போயிடும் இப்போ த்ரீ நாட் எயிட் இன்ட்டு செவன் டிவைட் பை டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ இதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது செவன் வருது அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு செவன் இருக்குது அப்போ செவன் இன்ட்டு செவன் ஃபார்ட்டி நைன் அப்போ ஆஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன் அப்போ ஆர் வேல்யூ நமக்கு தெரியும்னு என்ன பண்ணணும் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபார்ட்டி நைன் ஸோ

ஏன்னா அந்த ஃபார்முலாவில் அந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன் அப்போ டூ இன்டூ டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் ஆர் வேல்யூ வந்து எனக்கு செவன் தெரியும் ஸோ செவன் இன்ட்டு ஹெச் நான் கண்டுபிடிக்கணும் ஸோ ஹெச் அப்படி வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அப்போ ஹெச் ஈக்குவல் டு இந்த பக்கத்தில் இந்த பக்கம் போகும்போது ஆகுமா அப்போ இது இது கேன்சல் ஆகிடும் ஆல்ரெடி இங்கேயே ரிமைனிங் என்ன இருக்குது டூ இன்டூ டுவெண்ட்டி டூ அது கீழே வரும் இப்போ இது இதே கே கேன்சல் பண்ண எனக்கு கிடைக்கும் தேர்ட்டி ஃபைவ் மீட்டர் அப்போ ஹெச் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் மீட்டர் ஸோ ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு தேர்ஸ் இஸ் அவர் பைனல் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் ரீட் பண்றேன் ரேடியஸ் அண்ட் தி லென்த் ஆப்லோவுடன் ஆர்

உருளையின் மொத்த புறபரப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுதான் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கிற கொஸ்டின் இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணிடலாமா ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆஃப் தி வுட்டன் லாக் எக்ஸ்டர்னல் ரேடியஸை வந்து நான் கேபிட்டல் ஆரில் வந்து ரேடியஸை வந்து கேபிட்டல் ஆரில் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்றேன் ஸோ கேபிட்டல் ஆர் வந்து சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் அதோட திக்னஸ் வந்து ஃபோர் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ரேடியஸ் அதை வந்து ஸ்மால்ஆராக நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டுவெல் சென்டிமீட்டர் ஏன்னா இப்போ இது வந்து ஒரு உருளை தானே இப்போ உருளை நான் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த ஊரில் எடுத்துக்கலாம் இப்போது இதோட இன் எக்ஸ்டர்னல் வெளியே இருக்கிற வெளியே இப்போ இப்போ ஒரு ஊரில் இருக்குன்னா இதோட வெளிப்புறத்தை வந்து இந்த வெளிப்புறத்துலேருந்து இந்த வெளிப்புறத்து இந்த கேப்பை வந்து மைனஸ் பண்ணிட்டா உள்ளே எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிருமா இன்டர்னல் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிருமா ஸோ அதுக்காக தான் நான் வந்து லென்த் ஆஃப் தி வுட்டன் லாக் வந்து மைன் சாரி இன்டெர்னல் ரேடியஸை வந்து நான் மைனஸ் பண்ணுறேன் அதாவது எக்ஸ்டர்னல் வேல்யூவில் சாரி அவங்க கொடுத்துருக்காங்கல்ல ஃபோர் சென்டிமீட்டர்னு திக்னஸ் வந்து ஃபோர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்கல்ல அந்த இருந்து எனக்கு வந்து இதை அந்த சிக்ஸ்டீன்லேருந்து இதை மைனஸ் பண்ணனா எனக்கு வந்து இன்டர்னல் ரேடியஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் ஸோ அப்படி தான் நான் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா அதோடய ஒரு உருளை இருக்குன்னா இவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த திக்கான பார்ட்டு தான் வந்து ஃபோருன்னு சொல்லிவிட்டாங்க மொத்தமாக இது வந்து பதினாறுன்னு சொல்லிவிட்டாங்க இந்த திக்கான பார்ட்டு வந்து ஃபோர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதே இதே மைனஸ் பண்ணால் இந்த ரெண்டுக்குரிய பார்ட்டு வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சுருமா அதை தான் நான் வந்து இங்கே பண்ணியிருக்கேன் ஸோ இன்டர்னல் ரேடியஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ வந்து பதினாறு மைனஸ் நாலு இக்குவல் டு பன்னெண்டு சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த வுட்டன் லாக் வந்து தேர்ட்டீன் சென்டிமீட்டர் ஹெச் ஹைட்டு லென்த்து அது வந்து தேர்ட்டின் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹோலோ சிலிண்டர் வந்து கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா வந்து டூ பை ஆர் ப்ளஸ் ஆர் ப்ராக்கெட்டில் கேபிட்டல் ஆர் மைனஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு ஸ்கொயர் சென்டிமீட்டர் இதுதான் ஃபார்முலா ஸோ இதில் வந்து நம்ம எல்லா வேல்யூ சப்ஸ்ட்ரிப்யூட் பண்ணலாம் அப்போ டூ இன்டூ ஃபையோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் இன்டூ ஆர் கேபிட்டல் ஆரோடய வேல்யூ என்ன சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் ஸோ சிக்ஸ்டீன்

question Panra. a right angled triangle pqr where q equal to 90 degree is rotated about qr and pq if qr equal to 16 centimeter and pr equal to 20 centimeter compare the curved surface area of the ரைட் சர்க்குலர் கோன் ஸோ ஃபார்ம்டு பை த ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிக்யூஆர் அதாவது தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் பிக்யூஆர் என்ற செங்கோண முக்கோணத்தில் க்யூஆர் ஈக்குவல் டு பதினாறு சென்டிமீட்டர் பிஆர் இக்குவல் டு இருபது சென்டிமீட்டர் மற்றும் கியூ ஆங்கிள் க்யூ ஈக்குவல் டு நைன்டி டிகிரி ஆகும் க்யூஆர் மற்றும் பிக்யூவை மைய அச்சுக்களாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வலைப்பரப்புகளை ஒப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம் சொல்யூஷனில் டயக்ராம் சொல்யூஷனில் டயக்ராம் வரைகிறேன் இப்போது பிக்யூஆர் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிட்டோம் அதில் பிக்யூ வந்து வேல்யூ என்னன்னு தெரியாது இந்த க்யூ வந்து நைன்ட்டி டிகிரின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ க்யூ போட்டு அது நைன்ட்டி டிகிரி ஸோ இது செங்குத்தானே இருக்குது ஸோ அப்போ நைன்டி டிகிரியாக தான் இருக்கும் ஸோ நைன்டி டிகிரி அதில் கியூஆரோட வேல்யூ வந்து சிக்ஸ்டின் சென்டிமீட்டர் இதோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர்னு சேர்த்தாங்க அப்போ கியூபியோட வேல்யூ என்னன்னு தெரியாது ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் எ இது எப்படி எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் பிதாகரஸ் தீரம் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாமா ஸோ பிதாகரஸ் தீரம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல்னு வந்துட்டாலே நம்மளுக்கு எந்த வேல்யூ தெரியலைனாலும் பிதாகரஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ கியூபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் மைனஸ் கியூஆர் ஸ்கொயர் கியூபி ஸ்கொயர் எனக்கு தெரியாது அதே வந்து பிஆர் ஸ்கொயர் வந்து டொண்ட்டின்னு தெரியும் ஸோ ஸ்கொயர் இருக்குது ஸோ ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் பண்ண என்ன ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் கிடைக்கும் அப்போ கியூபி ஈக்குவல் டு இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் டுவெல் சென்டிமீட்டர் ஸோ கியூபியோட வேல்யூ என்ன டுவெல் சென்டிமீட்டர்னு கிடைச்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க ரொட்டேட் பண்ணுறதுன்னு இப்போ வந்து நம்ம கியூபி இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது நமக்கு தெரியாது இந்த வேல்யூ வந்து டுவெல் சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் கொஸ்டின்ல வந்து ரொட்டேட் பண்ணான்னு ஒரு சொல்லியிருந்தாங்கல்ல கியூஆர் கியூஆர் மற்றும் பிக்யூவை அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வலைபரப்பு இப்போ அது அதை தான் நம்ம பண்ண போகிறோம் சுழற்றும் போதுன்னு என்ன ரொட்டேட் பண்ணும்போது அப்போது அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் வென் இஸ் ரொட்டேட்டட் அதாவது பிக்யூ வந்து ரொட்டேட் பண்ணும்போது என்னவாக இருக்கும் ஆர் வந்து டுவெல்லாக இருக்கும் எல் வந்து ட்வெண்ட்டியாக இருக்கும் இந்த பிக்யூ வேல்யூ இதை பிக்யூவை வந்து இதை மையமாக வச்சு இதை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா ஆர் வந்து டுவெல்லாக இருக்கும் எல் வந்து டுவெண்ட்டியாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம இதில் சர்ஃபேஸ் ஏரியா தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வலைப்பரப்பு தான் கண்டுபிடிக்க அப்போ கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் ஈக்குவல் டூ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான பை ஆர்எல் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்போ பை வந்து எனக்கு பை இன்டூ ஆர் வந்து டுவெல்னு தெரியும் எல் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் மல்டிப்ளை பண்ண எனக்கு டூ ஃபார்ட்டி பை சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் இது வந்து இது வந்து கேஸ் ரொட்டேஷன் செகண்ட் ரொட்டேஷன் அப்படி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வென் க்யூஆரை வந்து ரொட்டேட் பண்ணுறோம் அதாவது இந்த க்யூஆரை பேஸாக வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் ரொட்டேட் பண்ணும்போது ஆர் வந்து சிக்ஸ்டீனாக இருக்குது எல் வந்து டுவெண்ட்டியாக இருக்குது அப்போ கேர்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஆல்ரெடி நமக்கு பார்த்தோம்ல அதே ஃபார்முலா தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன் ஸோ அது அந்த ஃபார்முலாவில் இந்த ரெண்டு வேல்யூஸ் நான் சப்டியூட் பண்ணுறேன் பை ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி அப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிணேன் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்போ இது ரெண்டே கம்பேர் பண்ணுறேன் Curved surface area of the cone, when rotated about க்யூஆர் is லார்ஜர் ஏன்னா QR கியூஆரை பேஸாக மையமாக வச்சு ரொட்டேட் பண்ணும்போது தான் எனக்கு த்ரீ டுவெண்ட்டி கிடச்சிருக்கு ஆனால் இங்கே வந்து PQ பேஸாக வச்சு ரொட்டேட் பண்ணம் டூ ஃபார்ட்டி தான் கிடச்சிருக்கு ஸோ இது ஸ்மால் வேல்யூ ஸோ இதுதான் தான் ஹை வேல்யூ ஸோ அதுதான் எழுதியிருக்கேன் கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் வென் ரொட்டேட்டட் அபவுட் கியூஆர் இஸ் லார்ஜர் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எழுதி நாம் சாரி கேர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் வின் ரொட்டேட்டட் அபவுட் கியூஆர்இஸ் லார்ஜர் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எழுதி நான் சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் ஏன்னா இதுதான பெரிய வேல்யூ ஸோ இதுதான் லார்ஜர் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் sum, சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் ஃபோர் live in a கோனிக்கல் டென்ட் ஹூஸ் ஸ்லாண்ட் ஹைட் இஸ் நைன்டீன் மீட்டர் இஃப் ஈச் பர்சன் லிக்வையர் ட்வெண்ட்டி டூ மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் தி ஃபுளோர் ஏரியா தென் ஃபைண்ட் தி சாரி ரெக்வயர் டொண்ட்டி டூ மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் தி ஃபுளோர் ஏரியா தென் ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி டெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் சாயிரம் பத்தொம்பது மீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் நால்வர் உள்ளனர் ஒருவருக்கு பரப்பு தேவை எனில் கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடவும் அதாவது வந்து மீட்டர் இருக்கிற ஒரு கூம்பு வடிவ கூடாரம் போட்டு அதில் நாலு பேர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அதில் ஒருத்தருக்கு வந்து டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் வந்து ஸ்பேஸ் தேவைப்படுது ரெக்குவயர்டா இருக்கு அப்படின்னா நாலு பேர்த்துக்கு தங்கறதுக்கு எவ்வளோ உயரம் கூடார தேவைப்படும் அப்படின்னு கணக்க கணக் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பண்ணி சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் எ கோன் வந்து எல் ஈக்குவல் டு நைன்டீன் சென்டிமீட்டர் அதோட கோனோட அந்த கூடாரத்தோட சாய உயரம் வந்து பத்தொம்பது மீட்டர் இது வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க கிவன் ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படி எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் ஏரியா ஆஃப் ஃபோ ஃபோர் பர்சன்ஸ் அதாவது ஒருத்தருக்கு இருபத்தி சென்டிமீட்டர் ஸ்பேஸ் தேவைப்படுது அப்ப நாலு பேர்த்துக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் நாலால மல்டிப்ளை பண்ணா ஃபைன் பண்ணிடலாமா சோ அதான் இங்க பண்ணிருக்கேன் ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் எயிட்டி எயிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா அதான் நான் இங்க எழுதியிருக்கேன் அப்போ ஒரு கூடார் அதாவது பரப்பளவு கண்டுபிடிக்கிறக்கான பரப்பளவு வந்து பை ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த வேல்யூவாக ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் அந்த வேல்யூ எயிட்டி எயிட் அப்போ பையோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் இன்டூ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எயிட்டி எயிட் அப்போ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எயிட்டி எயிட் இந்த பக்கம் இருக்க தலைகளாக மருமா அப்போ எயிட்டி எயிட் இன்ட்டு செவன் டிவைடட் பை டுவெண்ட்டி டூ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் அப்போ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு டுவெண்ட்டி எயிட் கண்டுபிடிச்சாச்சா ஆனால் எனக்கு ஆக்சுவலாக என்ன தேவை உயரம் தான் கேட்டிருக்காங்க தட் மீன்ஸ் ஹைட்டு தான் நான் கண்டுபிடிக்கணும் ஸோ ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன ஹெச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் எல் வந்து எனக்கு தெரியும் உங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க நைன்டீன் சொல்லி அப்போது இங்கே ஸ்கொயர் இருக்குது ஸோ நைன்டீன் ஸ்கொயர் மைனஸ் ரேடியஸ் ஆர் வந்து டுவெண்ட்டி எயிட் ஆர் ஸ்கொயர் வந்து டுவெண்ட்டி எயிட் ஸோ நான் அப்படி எழுதிக்கிறேன் அப்போ நைன்டீன் ஸ்கொயர்னால் என்ன த்ரீ சிக்ஸ்டி ஒன் நைன்டீன் இன்ட்டு நைன்ட்டி

நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் சிக்ஸ்த்து சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் எ கேர்ள் விஷஸ் டு ப்ரிப்பேர் பர்த்டே கேப்ஸ் இன் இந்தி இன் த ஃபார்ம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஃபார் ஹர் பர்த்டே பார்ட்டி யூஸிங் எ ஷீட் ஆஃப் பேப்பர் Whose area is 5720 தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஹவு மெனி கேப்ஸ் கேன் பி மேட் வித் ரேடியஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் டுவெல் சென்டிமீட்டர் தமிழ் அப்படியே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு சிறுமி தனது பிறந்த நாளைக் கொண்டாட கூம்புவடிவ தொப்பிகளை ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுள்ள காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறாள் ஐந்து சென்டிமீட்டர் ஆரமும் பன்னெண்டு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகளை தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு ஒரு பெரிய ஷீட்டு அதோட ஏரியா அதோட மொத்த பரப்பளவு தான் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது சென்டிமீட்டர் அந்த பேப்பரை வந்து அஞ்சு சென்டிமீட்டர் ஆரமும் பன்னெண்டு சென்டிமீட்டர் உயரமும் கொண்டு ஒரு பேப்பர் பேப்பராக கட் பண்ணி அந்த அந்த கூம்பு வந்து கூம்பு வந்து அஞ்சு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் உயரமும் இருக்கக்கூடிய சைஸ் இருக்கக்கூடிய கூம்பு வந்து அவ ரெடி பண்ணால் இந்த மொத்த ஷீட்டில் யூஸ் பண்ணி எவ்வளோ தொப்பி இந்த இந்த சைஸில் எவ்வளோ தொப்பி வந்து அவ வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம் ரேடியஸ் ஆஃபிய கேப்பு ஆறு ஈக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் ஹைட் ஆஃப் த ஹேப் வந்து டுவெல் சென்டிமீட்டர் இது ரெண்டுமே வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க ஸோ இது ரெண்டுமே கிவ்வன் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா கிவ்வன் ஒன் பாயிண்ட்ஸ் ஸோ நான் எல் கண்டுபிடிக்கணும் ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கும் அப்போ கண்டுபிடிக்க ஃபார்மில் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் எனக்கு ஹெச் த்ரீ ஆர் த்ரீ ஸோ ரெண்டையே அப்படியே சப்ஸ்டீட் பண்ணுறேன் அப்போ டுவெல்த் ஸ்கோயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் இப்போ டுவெல்த் ஸ்கொயர்னால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர்னா டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணி எனக்கு வரும் ஒன் சிக்ஸ்டி நைன் அப்போ ரூட்டை ஒன் சிக்ஸ்டி நைன் ரூட் எடுத்தேன் என்ன 13, 13 இன்ட்டு 13, ஒன் சிக்ஸ்டி நைன் ஸோ தேர்ட்டீன் ஸோ கோன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கேப் வந்து ஃபார்முலா வந்து பைஆர்எல் ஓகேவா கேப்ங்கிறது என்ன கோன் தான் பர்த்டேக்கில் வந்து ஒரு கோன் மாதிரி கேப் தானே யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுதான் ஸோ கோனோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா வந்து பைஆர்எல் ஸ்கொயர் யூனிட்ஸ் இப்போ பை வேல்யூ வந்து 22 டூ by பை செவன் நமக்கு தெரியும் ஆர் வந்து 5 இன்டூ எல் வந்து 13 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதை நான் இங்கே substitute பண்ணுறேன் substitute பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது 7 65 ஃபைவ் கேன்சல் 22 ட்வெண்ட்டி 9.285 இன்டூ நைன் பாயிண்ட் டூ எயிட் ஃபைவ் இருக்குமா இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் டூ நாட் ஃபோர் பாயிண்ட் டூ செவன் அப்படிங்கிறது கிடைக்கிது ஸோ கர்வ்டு கோன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கேப் வந்து அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இதாவது இது வந்து ஒரு ஒரு இந்த கோனுக்கான சர்ஃபேஸ் ஏரியா அப்போ இதை வச்சு மொத்தம் எவ்வளவு பண்ணலான்னு டோட்டல் ஏரியா ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இது வந்து கிவ்வன் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ நம்பர் ஆஃப் கேப்ஸ் எவ்வளோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும் அப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் தி பேப்பர் வந்து அந்த வேல்யூ டிவைட் பை ஏரியா ஆஃப் த பேப்பர் ஆஃப் கோன் கேப் அதாவது ஒரு கோன் கண்டு ஒரு கோன் ப்ரிப்பேர் பண்ணுறக்கான ப்ரிப்பேர் பண்ண தேவையான ஏரியா அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம்ல அது இது ரெண்டையும் டிவைட் பண்ண நமக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ கோன் கிடைக்கும்னு தெரிஞ்சிருமா அதான் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டிவைட் பை டூ நாட் ஃபோர் இது ரெண்டே சிம்பிளிஃபை பண்ண எனக்கு கிடைக்கிது டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ கிடைக்கிது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர வேல்யூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா கேப் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது கேப்புங்கிறது ஒரு ஹோல் நம்பராக கவுண்ட்டு தான் தானே நம்ம எடுக்க போகிறோம் ஸோ கவுண்ட்டு வந்து நம்பர் ஆஃப் கேப்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட்டு செவன்த்து சம் பார்க்கலாம் செவன்த்து சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் த ரேஷியோ ஆஃப் தி ரேடி ஆஃப் டூ ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஆஃப் சேம் ஹைட் இஸ் ஒன் இஸ் டூ த்ரீ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தியர் கேரட் சர்ஃபேஸ் ஏரியா வென் தி ரைட் ஆஃப் ஈச் கோன் இஸ் த்ரீ டைம்ஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி ஸ்மாலர் கோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் சம உயரங்களை உடைய இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்கள் ஒன்று இஸ் டு மூணு என்ற விகிதத்தில் உள்ளன கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் மூன்று மடங்கு எனில் வலைப்பரப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்யூஷன் ஃபைன் பண்ணலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் தடவை சொல்கிறேன் ரெண்டு ஈக்குவலான ஹைட் இருக்கிற ஒரு நேர்வட்ட கூம்பு அதோட ரேஷியோஸ் வந்து ஆரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதோடது வந்து ஒன்று செகண்டோடது வந்து மூணுன்னு கொடுத்துட்டாங்க அதான் ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க உயரம் வந்து சிறிய கூம்பின் ஆரத்தின் மூன்று மடங்குன்னு சொல்லிட்டாங்க அதோட உயரம் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு கும்போட ஆரத்தோட மூணு மடங்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதோட வலைபரப்புக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ அதைத்தான் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் சொல்யூஷனில் வந்து லெட் த ரேடியஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட்டு கோன் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன் அண்ட் ஹைட் ஆஃப் தி கோன் வந்து த்ரீ எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன் ஓகேவா இப்போது எதுக்கு நான் த்ரீ எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஃபஸ்ட்டு கோனோடய ரேடியஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டேன் மூணு மடங்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்கல்ல உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் மூன்று மடங்குன்னு சொல்லியிருக்காங்க அதுங்காட்டி த்ரீ எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் அப்போ எல் கண்டுபிடிக்கலாம் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்டா அப்போ ஹெச் ஸ்கொயர் ஹெச் வந்து த்ரீ எக்ஸுன்னு த்ரீயோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் வந்து எக்ஸுன்னு த்ரீயோ ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இதில் எல்லாத்தையும் இது பண்ண என்ன கிடைக்கும் த்ரீ ஸ்கொயர்னு என்ன த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் நைன் plus ப்ளஸ் எக்ஸ்கொயர்டுன்னா அப்போது டென் அப்போ டென் எக்ஸ்கொயர்ட் அப்போ வந்து ரூட் ஆஃப் டென் எக்ஸ்கொயர்ட் நெக்ஸ்ட்டு கர்ட் சர்ஃபேஸ் ஏரி ஆஃப் தி ஃபஸ்ட்டு கோன் வந்து ஃபை ஆர்எல் rl வந்து தெரியும் l வந்து ரூட் ஆஃப் டென் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ பை x இந்த x வந்து நோ ஸ்டெப்பிங் எழுதுகிற பை இன்ட்டு எக்ஸு x இன்ட்டு ரூட் ஆஃப் டென் எக்ஸ் இந்த இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதாவது இந்த இதுக்குரியது கண்டா இந்த எக்ஸுக்குரியது மட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கோ ரூட் ஆஃப் டென் இருக்கு இங்கே ஒரு x இருக்கு அப்போ X x எக்ஸு ஸ்கொயர்டுன்னு ஆயிடுச்சு அதுதான் எழுதியிருக்கேன் பை

பை இன்ட்டு ஆர் வேல்யூ வந்து எனக்கு த்ரீ எக்ஸ்ன்னு தெரியும் ப்ளஸ் எல் வேல்யூ வந்து ரூட் ஆஃப் எயிட்டீன் எக்ஸ் கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இதை வந்து நான் எப்படி எழுதலாம் நைன் இன்டூ டூ எயிட்டீன் அப்படி எழுதலாமா இது இது கேன்சல் ஆயிடுமா அப்போ நைன் இன்ட்டு டூன்னு எழுதலாமா அதை எழுதியிருக்கேன் அப்போ பை இன்ட்டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே இன்னொரு எக்ஸ் இருக்கும் இந்த வெளியிலேருக்கு எக்ஸ் ஸ்கொயர் செஞ்சுனா எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு ஆகும் இது இது கேன்சல் ஆச்சுன்னா அப்போ பை இன்ட்டு த்ரீ எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எயிட்டீன் இன்டூ எக்ஸ்னு இருக்கும் அப்போ எக்ஸ் 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 ஸ்கொயர்டுன்னு ஆயிரும் பை இன்ட்டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு இந்த எயிட்டீன் எப்படினா நைன் இன்ட்டு டூன்னு எழுதியிருக்கேன் அப்போது நைன் இன்ட்டு நைன் என்ன த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் தானே அதை அப்போ எழுதலாமா அப்போ எழுதிட்டோம் ஒரு த்ரீ வந்து பை இன்டூ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இந்த ரூட் நைனை ரூட் நயன் இன்ட்டு ரூட் டூவா இந்த ரூட் நைனை த்ரீ இன்ட்டு த்ரீன்னு எழுதலாமா அப்படின்னா ஸ்கொயர்டா இது இது கேன்சலாகனா ரிமைனிங் த்ரீ இருக்குமா அந்த த்ரீ தான் இங்கே நைன் மாதிரி இருக்குது ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு இந்த ரூட் டூ இந்த ரிமைனிங் இருக்குது ரூட் டூ அப்படியே இங்கே இருக்குது ஸோ இது இது நம்மளுக்கு புரிஞ்சுதா அப்போது செகண்ட் கோனோட வேல்யூ வந்து கேர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பை நயன் எக்ஸ்கொயர்டு ரூட் டூ நெக்ஸ்ட்டு வந்து ரேஷியோவில் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் ரேஷியோ ஆஃப் தி கேர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அப்போ பை எக்ஸ்கொயர்டு ரூட் டென் இஸ் டூ நயன் பை எக்ஸ்கொயர்டு ரூட் டூ இது வந்து ச ஃபஸ்ட்டு கோனு இது வந்து செகண்ட் கோன் அப்போ இந்த எக்ஸு ஸ்கொயர்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு பைய் வேல்யூ கேன்சல் ஆயிடுமா ரிமைனிங் என்ன இருக்குது இங்கே ரூட் டென் இருக்குது இங்கே நயன் இது இது கேன்சல் ஆயிடுச்சு அப்போ நைன் ரூட் டூ இருக்குது இங்கே ரூட் இருக்கு, இருக்குது 2 டூ இன்ட்டு ஃபைவா ரூட் டூ இன்ட்டு ரூட் ஃபைவ் to 9 இன்ட்டு ரூட் டூ இருக்கா அப்போ இப்போ இங்கே இந்த root 2 இந்த ரூட் கேன்சல் ஆயிருமா அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, இந்த ரூட் டூ இந்த ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரூட் ஃபைவ் இஸ்டு நயன் ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் எய்த்து கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன் த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இன்க்ரீஸ் பை ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் தி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா தமிழை ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு கோலத்தின் ஆரம் இருபத்தைந்து சதவீதம் அதிகரிக்கும்போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு சின்ன நான் ஒரு ரவுண்டு போடுறேன் ரவுண்டில் இந்த சென்ட்ரு இருந்து அந்த ரவுண்டை ஏதோ ஒரு பக்கம் டச் பண்ணுற வித டச் பண்ணுற இந்த ஏதோ ரொலை இதை வந்து டச் பண்ணுறதுக்கு இடைக்கா இடைப்பட்ட கேப்பை தான் வந்து நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம் அது அதாவது ஆரம்னு சொல்லுவோம் ஓகேவா இது இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு வேல்யூ வரும்ல அந்த வேல்யூமு ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணால் ஒரு இது கிடைக்குமா அதுதான் வந்து புறப்பரப்புன்னு சொல்கிறாங்க ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம் சொல்யூஷன் பார்க்கலாம்

பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா அப்போ பர்சன்டேஜ்னாலே டிவைடட் பை ஹண்ட்ரட் போடுவோமா அப்போது டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் அதாவது இது ஓல்டு ரேடியஸு அது கூட இந்த நியூ ரேடியஸ் வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணி அது கூட இதே ஆட் பண்ணேன்னா எனக்கு நியூ ரேடியஸ் கிடைக்கும் ஸோ அதுதான் கான்செப்ட் இது இது ரெண்டே நான் டிவைட் பண்ணுறேன் டிவைட் பண்ணி எனக்கு கிடைக்கும் ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் கிடைக்குதா அப்போ இது எப்படி எழுதலாம் ஆர் பை ஃபோர் ப்ளஸ் ஆர்னு எழுதலாம் அப்போ இங்கே கீழே வந்து ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கலாமா ஏன்னா பேஸ் ரெண்டும் நம்ம ஈக்குவல் பண்ணணும் ஸோ அதுக்காக நான் எல்சிஎம் எடுக்கிறேன் எல்சிஎம் எடுத்தேன்னா ஆர் ப்ளஸ் இங்கே ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் மேலே ஃபோரால் மல்டிப்ளை ஆகுமா ஸோ ஆர் சொன்னால் இங்கே ஃபோர் ஆர்னு வந்துட்டு கீழே வந்து ஃபோர் ஆயிரும் ஸோ ரெமெயனிங்னு இருக்கு ஆர் ப்ளஸ் ஃபோர் ஆர் டிவைடட் பை ஃபோர் ஈக்குவல் டு ஃபைவ் ஆர் டிவிடட் பை ஃபோர் ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் ஈக்குவல் டு ஃபோர் பை ஃபைவ் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் வேல்யூ தான் நம்ம நியூ இயராக கண்டுபிடிச்சிருக்கிறது அந்த வேல்யூ இங்கே நான் சப்ஷூட் பண்ணுறேன் ஃபோர் பை ஃபைவ் ஆர் டிவைடட் பை ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்போ ஃபோர் இன்ட்டு பை இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஸ்கொயர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ இது அப் இது எப்படி வந்துச்சுங்கிறது ப்ரீஃப் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதோட ப்ரீஃப் தான் இது ஓகேங்களா இது ரெண்டையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது 25 ஃபைவ் பை ஆர் ஸ்கொயர் 4 பை ஃபோர் ஃபோர் ஃபோராக கேன்சலேஷனாக ஃபோர் டைம்ஸ் ஆகுமா அப்போ டிவைட் பை ஃபோர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் அதாவது ப பழச இருந்த ஒரு உருளையோட ரேடியஸ்க்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்த ரேடியஸ்க்கும் ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணால் ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோன்னு சொல்லி அதோடய புறப்பரப்பு அதாவது சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிடும் அதை தான் நம்ம இங்கே பிடிக்கிறோம் டிஃப்ரென்ஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா டுவெண்ட்டி ஃபைவ் பையார் ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர் அதாவது இது மைனஸ் பழசு ஃபோர் பையார் ஸ்கொயர் ஓல்டோடது அது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன் ஸோ பையார் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஃபோர் மைனஸ் ஃபோர் பையார் ஸ்கொயரை வந்து அதுலேருந்து நான் காமனாக நான் வெளியில் எடுக்கிறேன் இங்கே நான் எழுதியிருந்தேன்ல இதில் வந்து பையார் ஸ்கொயர் ரெண்டும் காமனாக இருக்கா ஸோ நான் காமனாக நான் வெளியில் எடுத்துறேன் அதுதான் இந்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கேன் பையார் ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துட்டேன் ரிமைனிங்னு இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஃபோர் மைனஸ் ஃபோர் இருக்குது அப்போ பையார் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே எல்சியம் ஈக்குவல் பண்ணால் எல்சியம் எடுக்கணும் அப்போ கீழே ஃபோரால் மல்டிப்ளை பண்ண மேலே ஃபோரால் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் பை ஃபோராக அப்போ ஃபோர் வந்து காமனாக இருக்கும் ஃபோர் எழுதிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்டீன் டிவிட் பை ஃபோர் அப்போ பையர் இது ரெண்டு மைனஸ் பண்ணி இருக்குது பை ஃபோர் அப்போ மல்டிப்ளை பண்ணால் நைன் பையார் ஸ்கொயர் டிவிட் பை ஃபோர் இதுதான் டிஃப்ரன்ஸு ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்னு கேட்டிருக்காங்கல்ல ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேட்டுருக்காங்க ஸோ அது கண்டுபிடிக்கிற ஈக்குவல் டு டுஃப்ரென்ஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா மை டிவைடட் பை ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ நைன் பைஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர் டிவைடட் பை ஃபோர் பைஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ நைன் பைஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர் பையர் ஸ்கொயர் இன்ட்டு ஃபோர் இது இங்கே வந்து இங்கே எழுதுகிறேன் இங்கே வந்து ஒன் இருக்கிறத எடுத்துக்கிட்டோம்னா நயன் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு ஒன் பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹண்ட்ரட்னு வருமா அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன் இங்கே வந்து அதை தான் எழுதியிருக்கேன் ஸோ இதே இதே பையர் ஸ்கொயர் பையர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் என்ன இருக்கும் நயன் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இதை இதே கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் நான் நீங்கள் பண்ணி காமிக்கிறேன் நயன் சிக்ஸ்டீன்த் டேபிள் போகாது இப்போ பாயிண்ட் வச்சு ஜீரோ ஆட் பண்ணுறேன் அப்போ எவ்வளோ டைம்ஸ் போகும் ஃபைவ் டைம்ஸ் அப்போ ஏட்டியா எயிட்டி இப்போ ஃபைவ் டைம்ஸ் வந்து எயிட்டி ரிமைனிங் என்ன இருக்குது டென் இருக்குது எகேன் ஆல்ரெடி இங்கே டாட் இருக்கு சொன்னேன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் டைம்ஸு இப்போ சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ் போடலாமா நைன்டி சிக்ஸ் இப்போ ஃபோர் எகேன் ஜீரோ ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணால் எவ்வளோ டைம்ஸு

அப்போ தனிச்சுனே ஃபிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் கிடைக்குமா த பர்சன்டேஜ் ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் நைன்த்து சம் பார்க்கலாம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் தி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்ஸ் ஆஃப் எ ஹோலோ ஹெமிஸ்ப் ஹெமிஸ்பிரிக்கல் வெசில் ஆர் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் அண்ட் டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி Find the cost to paint the vessel all over at ருபீஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தமிழில் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன் உள்ளீடற்ற உள்ளீடற்ற ஒரு அரைக்கோல வடிவை கிண்ணத்திற்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச ரூபாய் 0.14 பதினாலு வீதம் செலவாகும் அதன் உட்புறம் மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே இருபது சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் எனில் அதனை முழுமையாக வரணும் பூச எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஹோலோஸ் ஹெமிஸ்பிர்கிள் ஹெமிஸ்பிர ஹெமிஸ்பிரல் ஸ்பெக்கிள்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஹெமிஸ் ஹெமீஸ் அரை அரைக்கோளம் அதை தான் நான் சொல்லுவோம் அப்போ அரைக்கோளத்தை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன் வள வரையும் போது உள்ள வந்து இன்டர்னல் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க எக்ஸ்டர்னல் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க இன்டர்னல் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் எக்ஸ்டர்னல் ஹோலாக வந்து டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஸோ இன்டர்னல் ரேடியஸ் வந்து டுவெண்ட்டி டிவைடட் பை டூனா டென் சென்டிமீட்டர் அதாவது டயாமீட்டர் நான் கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா விட்டம் கொடுத்துட்டாங்க ஆரம் கொடுக்கல விட்டுந்தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஆரம் கண்டுபிடிக்கணுன்னு என்ன அதாவது இவங்க கொடுத்துருக்கிறது வந்து டி டயாமீட்டர் ஓகேவா அது தான் கொடுத்துருக்காங்க இருபது அண்டு இருபத்தெட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நான் ஆரம் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஆறம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன டயாமீட்டர் டிவைடட் பை டூ ஸோ டுவெண்ட்டி டிவைடட் பை டூ போட்டோம்னா எனக்கு ஆரம் தெ தெரிஞ்சிருமா அப் அப்போ டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கிது பத்து சென்டிமீட்டர் கிடைக்கிது அப்போ இன்டர்னல் வந்து பத்து எக்ஸ்டர்னல் வந்து டுவெண்ட்டி எயிட் டிவைட்பை போட்டோம் நான் ஃபோர்டீன் அப்போ எக்ஸ்டர்னல் வந்து ஃபோர்டீன் சென்டிமீட்டர் நமக்கு ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டமா நெக்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹோலோ ஹெமிஸ்பர் ஹெமிஸ்பியர் அதோட ஃபார்முலா வந்து பை த்ரீ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்போ டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் த்ரீ இன்டூ கேபிட்டல் ஆர் வந்து என்ன எக்ஸ்டர்னல் அப்போ அது ஃபோர்டீன் ஸ்கொயர் ப்ளஸ்

அதுக்கூட நம்ம எதோ மல்டிப்ளை பண்ணணும் த்ரீயாக மல்டிப்ளை பண்ணணும் ஃபைவ் எயிட்டி எயிட் கிடைக்குதா ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் பட் டென் இன்ட்டு டென் ஹண்ட்ரட் ஸோ ஹண்ட்ரட் அப்போது ஃபிஃப்டி எயிட் இன்ட்டு ஹண்ட்ரட் வந்து சிக்ஸ் எயிட் எயிட்டி எயிட் பட் டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் சிக்ஸ் எயிட்டி எயிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஆஃப் த வெசில் அதாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் அதாவது ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் ருபீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு அது ஆகிற செலவு அப்படின்னா இந்த மொத்தத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்ல ஏன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்போ இதனால் இது மல்ட்டிப்ளை ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் மல்டிப்ளை பண்ணிணேன் நமக்கு கிடைச்சிருமா மொத்தமும் அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் இன்ட்டு சிக்ஸ்டி எயிட் அது அப்படியே போகிறோம் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன் இப்போது இங்கே ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் இருக்குது ஸோ இதை நான் வந்து ஹோல் நம்பரை மாத்தறக்கு நான் வந்து ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணேன் எனக்கு ஹோல் நம்பர் ஆகுமா அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன் அப்போது ஃபோர்ட்டி இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோரை வந்து நான் ஹோல் நம்பராக சேஞ்ச் பண்ணுறக்கு ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணேன் டிவைட் பண்ணால் ஒன்று இருக்குது டிவைட் பண்ணுறேன் இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் ஒன் ஃபோர் ஜீரோ ஜீரோன்னு கிடைக்கும் இப்போ டூ பாயிண்ட் தள்ளி இது வச்சோன்னா இது கேன்சல் ஆயிரும் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஸோ ஃபோர்டீன் டிவிடட் பை ஹண்ட்ரட்னு கிடைக்குமா ஸோ அதை தான் எங்கள் எழுதியிருக்கேன் ஃபோர்டீன் டிவிட் பை ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ டிவிடட் பை செவன் இன்டூ சிக்ஸ்டி எயிட் இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா ஈஸியாவா அப்போ சிம்பிளிஃபை பண்ண எனக்கு கிடைக்கும் டூ டூ 688 டூ டுவெண்ட்டி டூ இன்ட்டு சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ் எயிட்டி எயிட் ஹண்ட்ரட் அப்புறம் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்க கிடைக்கிது தேர்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ பண்ணி பார்த்துடலாமா அப்போ டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ பண்ண எனக்கு கிடைக்கும் ஃபார்ட்டி

ஏழு ஒன்பது பத்து கிடச்சிச்சா முப்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அது தானே நமக்கு இங்கே மல்டிப்ளை பண்ண கிடச்சிருக்கு ஸோ அதை வேல்யூ டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ ஹண்ட்ரட்னா என்ன டூ பாயிண்ட்ஸ் தள்ளி டெஜிட் வச்சுட்டா முடிஞ்சி ஸோ த்ரீ நாட் டூ இன் பாயிண்ட் செவன் டூ வச்சுட்டா நமக்கு வேல்யூ கிடச்சிச்சா ஸோ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் என்ன முந்நூற்றி ரெண்டு ரூபா எழுபத்தி ரெண்டு பைசா இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இந்த மொத்தம் அந்த இவ்வளோ இந்த அளவில் இருக்க ஒரு விசிலை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணோம்னா ஆகக்கூடிய செலவு வந்து முந்நூத்தி ரெண்டு ரூபா புள்ளி எழுபத்தி ரெண்டு பைசா இதுதான் நமக்கு ஆகிற செலவு நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் டென்த்து சம் கொஸ்டின் ரீட் த தஸ்ட் ஷேப்டு அவுட்டர் போர்ஷன் ஆஃப் தி டேபிள் லேம்ப் has to பி painted இன்க்ளூடிங் தி டாப் பார்ட் ஃபைண்ட் தி டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் தி லேம்ப் இஃப் தி காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஒன் ஸ்கொயர் சென்டிமீட்டர் இஸ் rupees 2. அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸாக பார்த்த சம்மாதிரியே தான் ஆனால் அது வந்து ஒரு கோலத்துக்கு நாம் கண்டுபிடிச்சோம் இது வந்து ஒரு ஃப்ரெஷம் அதாவது இந்த ஷேப்பில் இருக்கிற ஒரு லேம்பு அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கண்டுபிடிக்க தமிழை கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு மேஜை விளக்கின் வெளிப்புறத்திற்கு மேல் பகுதியுடன் மட்டும் வர்ணம் பூசப்படுகிறது ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச ரூபாய் ரெண்டு செலவாகும் எனில் விளக்கிற்கு வர்ணம் பூசுவதற்காக மொத்த செலவை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த டைக்ராமில் கொடுத்துட்டாங்க இதுதான் இந்த லேம்பு மேலே வந்து சிக்ஸ் சென்டிமீட்டர் இந்த லென்த்து வந்து எயிட் சென்டிமீட்டர் டோட்டலாக கீழே வந்து டுவெல் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் சொல்யூஷன் பார்த்தலாம் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி ஃப்ரெஸ்டம் அது வந்து எல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலான்னு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் தி ஹோல் ஸ்கொயர் அப்போது எட்டு இதுதான் நம்மளோட ஹைட்டு ஸோ இது வந்து எட்டுன்னு தெரியும் மேலே இருக்கிற ஸ்மாலு கீழே இருக்கிறது கேபிட்டல் ஆர் ஸோ எயிட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் மைனஸ் சிக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வலி சப்ஸ்ட்ரிட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம் எயிட் ஸ்கொயர்னா சிக்ஸ்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெல்லில் சிக்ஸ் போச்சுன்னா சிக்ஸு அப்போ ஸ்கொயர் சிக்ஸ் ஸ்கொயர் இப்போ சிக்ஸ் குயர்னா சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்போ சிக்ஸ்ட்டி ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் என்ன ஹண்ட்ரட் ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் ஸோ ஸ்லாண்ட் ஹைட் வந்து ஹண்ட்ரடா டென் இன்ட்டு டென் ஹண்ட்ரடா அதுதான் டென் மீட்டர் அப்போ டோட்டல் ஏரியா டு பி பெயிண்டட் வந்து ஈக்குவல் டு கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃபஸ்ட்டு ப்ளஸ் டாப் ஏரியா அது என்னன்னு கண்டுபிடிச்சா டோட்டல் ஏரியா பெயிண்ட் பண்ணுறதுக்கான இதை கண்டுபிடிச்சிடலாமா நெக்ஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம் பைய அது டோட்டல் கர்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃபிரஸ்ட் டேம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதுக்குரிய ஃபார்முலா வந்து பை எல் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அதை வந்து இப்போ பையை வந்து காமனாக வெளியெடுக்கிறோம் எடுத்துட்டோம்னா மிருமனிங் என்ன இருக்குது எல் ப்ராக்கெட்டில் ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ரிமைனிங் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டு இருக்கா அப்போ டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் டென் டுவெல் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர்டா அப்போ டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் டென் இன்ட்டு எயிட்டீன் டுவெல் ப்ளஸ் சிக்ஸ் எயிட்டீன் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போ டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் இது ரெண்டையும் மல்ட்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கும் ஒன் எயிட்டி ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போ டுவெண்ட்டி டூ இன்ட்டு இது ரெண்டு ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கும் டூ ஒன் சிக்ஸ் அப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் செவன் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ டிவைடட் பை செவன் இது ரெண்டே சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது வந்து கடு சர்ஃபேஸ் ஏரியா இப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் கண்டுபிடிக்கும் பிடிக்கும் அப்போ ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ரெண்டு ரூபான்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த மொத்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு மல்டிப்ளை டூ போட்டால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா அதுதான் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங்காக ஸோ அதான் பண்ண போகிறோம் இந்த வேல்யூ இன்ட்டு டூ அப்போது மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் தேர்ட்டின் தௌசண்ட் த்ரீ இதுதான் மொத்தமாக அந்த லேம்பை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஆன ஆகர செலவு திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் இப்போ நம்ம குயிக்காக ஒரு overview பார்த்துடலாம் அதாவது எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் இருக்க எல்லா சம்ஸும் overview பார்க்கலாம் எக்ஸசைஸ் செவன் அதில் இருக்க ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது தான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது அந்த எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்ட்ரூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் திஸ் இஸ் அவர் ரேடியஸ் திஸ் இஸ் அவர் ஹைட் கொஸ்டினில் கேட்டிருக்க ஆன்சர் கொஸ்டினில் கேட்டிருக்க வேல்யூஸை ஃபைன் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் அதுக்கான கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது ரேடியஸ் ஆர் கண்டுபிடிச்சிட்டோம் அதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட்டு தேர்டு சம் கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது ஸோ திஸ் இஸ் அவர் answer. ஆன்சர் fourth ஃபோர்த்து சம் கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது ஃபஸ்ட்டு ரொட்டேஷனுக்கான ஆன்சர் செகண்ட் ரொட்டேஷனுக்கான ஆன்சர் ரெண்டே கம்பேர் பண்ணுறோம் கம்பேர் பண்ணிவிட்டு இதுதான் லார்ஜர் ஸோ இதுதான் ஃபைனல் answer ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிவிட்டோம் நெக்ஸ்ட் சம் ஃபிஃப்த்து சம்கான கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம் சிக்ஸ்த்து சம் கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது சொலேசன் வந்து கண்டினியாது செவன்த்து கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன் சொல்யூஷன் வந்து கண்டினியாது இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் எயித்து சம் பார்க்கலாம் எய்த்து சம்முக்கான கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் வந்து கன்டினியூ ஆகுது அதுக்கான ஃபைனல் ஆன்சர் இது நைன்த்து சம் கொஸ்டின் இது கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது கண்டினியூ ஆகுது தமிழில் நெக்ஸ்ட் அதுக்கான சொல்யூஷன் இது ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட்டு டென்த்து சம் பார்க்கலாம் அதுக்கான கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது அவர் ஃபைனல் ஆன்சர் இப்போ நம்ம குயிக்காக எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒன்ல என்னென்ன அந்த என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஃபார்மில் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அதாவது கேர்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து டூ பைஆர் ஹெச் அதே வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்மில் வந்து டூ ஆர் ஹெச் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் நெக்ஸ்ட்டு ஹோலோ சிலிண்டர் அதில் வந்து கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து டூ பை ஆர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸு அதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஹோலோ சிலிண்டர் வந்து டூ பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ப்ராக்கெட் முடிஞ்சோன்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்டம் அது வந்து கேர் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஆஃப் தி ஃபிரஸ்டம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ப்ளஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ஸ்கொயர் யூனிட்ஸு அதே வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் மால் ஆர் இன்டூ எல் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் சர்க்குலர் கோன் அதை கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா கேர்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து பையார் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா வந்து ஆர் எல் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஸ்பியர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் வந்து ஃபோர் பையார் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு வந்து ஹெமிஸ்பியர் அது வந்து கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஹெமிஸ்பியர் வந்து டூ பையர் ஸ்கொயர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஹெமிஸ்பியர் வந்து த்ரீ பையார் ஸ்கொயர் நெட் வந்து ஹோ ஹோலோ ஹெமிஸ்பியர் கர்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும் டூ பை ஆர்ஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும்போது த்ரீ த்ரீ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டாலே நம்ம வந்து எக்ஸசைஸ்து செவன் பாயிண்ட் இருக்க சம்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஸோ அதை ஒரு ஓவர் வியூ கே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்